Hi friends, welcome to Mom's Healthy Food. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. அகரகர் வச்சு இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு காலிட்ரு அளவு பால் எடுத்திருக்கேன், அரை கப் அளவு பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன், ஒரு 10 கிராம் அளவு அகரகர் எடுத்து வச்சுருக்கேன், சைனா கிராஸ் இது. அப்புறம் கொஞ்சமாக கார்னிஷிங்காக பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஃபஸ்ட்டு நம்ம பனங்கற்கண்டை ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கல் மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். உங்களது நல்லா ப்யூராக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே பேனில் நான் 1/4 லிட்டர் அளவு பால் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 10 கிராம் அளவு, அந்த அகரகரை போட்டு நல்லா அது ஃபுல்லாக கரையணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ அகரகரையும் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா கரைஞ்சிரட்டும். நம்ம கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பனங்கற்கண்டு பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது பாகு பதம்லாம் இல்லை, தண்ணியாக தான் இருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் செட் ஆகாது. அகரகரும் வந்து கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதுவும் செட் ஆகாது, ஜெல்லி மாதிரி நமக்கு கிடைக்காது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகு எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, முறிஞ்சு போயிடும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அந்த சூட்டில் முறியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ எந்த பேனில் நீங்கள் செட் பண்ணணுமோ அந்த பேனில் ஊற்றிக்கோங்க. இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குட்டியாக இன்னொரு ஒரு ஹார்ட்டின் ஷேப், இதில் கூட உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாதாம் வந்து கார்னிஷிங்க்கு மேலே போட்டுக்கலாம், இல்லைனா அது ரொம்ப கீழே போய் செட் ஆகிடும். அதுக்காக தான் இது ரொம்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியானதும் கூட. நம்ம கடையில் ஜெல்லி வாங்கி கொடுக்காம இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம் வீட்டிலே. இது உடம்புக்கும் குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்கள் பாருங்கள் சூப்பராக ஜெல்லி எப்படி செட் ஆகிருக்குன்னு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.